ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் சீக்ரெட் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தாம்பத்தியம் செய்வது ரொம்ப நேரம் செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு ஆசை இருக்கும், ஆனால் தாம்பத்தியத்தில் உடனே விந்து வெளியேறுகிறது. அதனால் பெண்களுக்கு அதிகமான உச்சகட்டத்தையும் உணர்ச்சியும் தர முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப நேரம் தாம்பத்தியம் எப்படி செய்யும் பொழுது நீடிக்கும் அப்படின்னு சொல்லி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆலோசனை சம்மந்தப்பட்ட வீடியோக்களுக்கு மறக்காமல் வில்லேஜ் சீக்ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் தாம்பத்தியம் செய்கிறீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக விந்து வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி ஆண்கள் வேக வேகமாக தாம்பத்தியம் செஞ்சு விந்து வெளியேற்றிடுவாங்க, உச்சகட்டம் அடைஞ்சிடுவாங்க. ஆண்களுக்கு அது முழுமையான ஒரு உச்சகட்டம் இருக்கும், ஆனால் பெண்களுக்கு அப்படி இல்லைங்க. பெண்களுக்கு உச்சகட்டம் அடைவது என்பது அயன் பாக்ஸ் மாதிரி, சூடு ஏறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகும், அந்த சூடு குறையிறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகும். அதனால் நீங்கள் தாம்பத்தியம் செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா பெண் உறுப்புக்குள்ளே ஆண் உறுப்பை உள்ளே விட்டு அப்படியே வச்சுக்காங்க. கொஞ்சம் நேரம் வச்சுக்கிட்டு அவங்களுடைய மார்பகங்களை சுவைக்கணும், அவங்களிடத்துல கொஞ்சம் நேரம் பேசணும். இந்த மாதிரி முன் விளையாட்டுகளை நீங்கள் செய்யுங்க. அதாவது கிஸ் பண்ணுங்கள், லிஃப்ட் லிஃப்ட் கிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பெண் உறுப்புக்குள்ளே ஆண் உறுப்பை உள்ளே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி செய்யுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெண் உறுப்புக்குள்ளே ஆண் உறுப்பு விட்டு வச்சுருக்கிறீங்க, கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் செய்கிறீங்க. அப்படி செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக செய்யுங்க. அப்படி ரொம்ப ஸ்லோவாக செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த தாம்பத்தியம் என்பது ரொம்ப ரொம்ப இதமாக இருக்கும். ஸ்லோவாக நீங்கள் செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விந்தணு வெளியேறக்கூடிய அந்த டைம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். நீண்ட நேரம் தாம்பத்தியத்தில் நிச்சயமாக ஈடுபடலாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் மேலிருந்து தாம்பத்தியம் செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா நீண்ட நேரம் விந்தணுக்கள் வெளியவே வராது. ஏன்னா நீங்கள் அமைதியான நிலையில் கீழே படுத்துக்கிட்டு பெண்களை மேலே ஏறி செய்யும் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் விந்தணுக்கள் வெளியவே வராது. அதே மாதிரி அவங்களுடைய கிளிட்டோரிஸ் பகுதி, அந்த உணர்ச்சி பகுதியை ஆணுறுப்பு போய் நேராக அப்படியே தொடும். அப்படி அவங்களுடைய கிளிட்டோரிஸ் பகுதி, அந்த உணர்ச்சி பகுதியை ஆணுறுப்பு போய் நேராக உரசும் பொழுது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அதிகமான உச்சகட்டத்தை வெகு சீக்கிரமாகவே அடைஞ்சிடுவாங்க. இந்த மாதிரி பெண்கள் மேலிருந்து செய்யும் பொழுதும் உங்களுக்கு அந்த நீடித்த ஒரு தாம்பத்தியம் நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஸ்லோவாக தாம்பத்தியம் செய்யும் பொழுதும் பார்த்தீங்கன்னா நீண்ட நேரம் இன்பம் நிச்சயமாக கிடைக்கும். ஆண்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், இது அனுபவபூர்வமான உண்மை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆலோசனை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நாளை ஒரு ஆலோசனையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.